الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியதன் பின்னால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் தொடர்பான 5வது வகுப்பிலே நாம் இருக்கிறோம். சென்ற வாரம் நாம் அல்லாஹ்வுடைய அர் ரஹ்மான் என்கிற திருநாமம் குறித்தும், இந்த திருநாமத்தை நம்பக்கூடிய நாம் அன்புள்ளம் கொண்டவர்களாக, அடுத்தவர்கள் மீது அன்பு செலுத்துபவர்களாக, அதே நேரம் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு தகுதியானவர்களாக, எங்களை மாற்றிக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அம்சங்களை சுருக்கமாக நாம் பார்த்தோம். இன்றைய இந்த வகுப்புக்குள் நுழைவதற்கு முன்னால், கடந்த 4 வார வகுப்பிலே நாம் பேசிய செய்திகளோடு ஒட்டி சில சகோதர சகோதரிகள் கேள்விகள் சிலதை அனுப்பியிருந்தார்கள். அவற்றுக்கான சுருக்கமான விளக்கங்களை நாம் பார்த்து செல்லலாம். அர் ரஹ்மான் என்கிற பெயரும் அர் ரஹீம் என்கிற பெயரும் ஒன்றோடொன்று மிகவும் நெருங்கியது. அதனால் அந்த ரஹ்மானுடைய விளக்கத்தில் பெரும்பகுதியில வந்து அர் ரஹீம் என்பதும் அடங்கி விடுகிறது. அதை நாம் சுருக்கமாக பார்த்துக் கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய அல் அஸ்மாக்கள் சிஃபத்துக்கள் என்பது தௌகீஃபி என்கிற ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். அதாவது ஆதாரத்தோடு அப்படியே நின்று கொள்ள வேண்டும் என்பதை சொல்வதற்காக, ஆதாரத்துக்குட்பட்டது ஆய்வுக்குட்பட்டதல்ல என்பதை சொல்வதற்காக அந்த வார்த்தையை நான் சொன்னேன். இது சம்பந்தமாக ஒரு ஒருவர் கேட்டிருந்தார், அதுக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன. தௌகீஃபி என்றால் எங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் வக்கஃப. வக்கஃப என்றால் நின்றான் என்ற அர்த்தம். நாம் குர்ஆனை ஓதுகிற போது சில இடங்களிலே வக்ஃபு லாசிம் என்று போட்டிருப்பார்கள். நாங்களும் தஜ்வீத் படிக்கிற போது படித்திருப்போம். வக்ஃபுல் ஆசிம் என்றால் கட்டாயமாக இந்த இடத்தில் நிறுத்தி ஓத வேண்டும், அப்படியே கண்டினியூவா போகாம நிப்பாட்டிட்டு ஓத வேண்டும் என்கிறதுக்காக சொல்லப்படும். இதிலிருந்து வந்த வார்த்தையை தான் தௌகீஃபி என்பது. அதாவது ஆதாரத்தில் என்ன வந்திருக்கிறதோ, குர்ஆன்ல நஸ்ல என்ன வந்திருக்கிறதோ, ஹதீஸ்ல என்ன வந்திருக்கிறதோ, அதை அப்படியே நம்ப வேண்டும். இதுல நாங்க சிந்திக்கிறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ கற்பனை பண்றதுக்கோ ஆய்வு பண்றதுக்கோ எந்த இடமும் இல்லை. இதுக்கு நேர் எதிரானது இஜித்திகார். இஜித்திகாத் என்றால் ஆய்வுக்கு உட்படக்கூடிய ஒரு விஷயம். தௌகீஃபி என்றால் ஆய்வுக்கு அப்பாற்பட்டது, இதுல ஆய்வு கிடையாது. உதாரணமாக ருகர் 4 ரக்அத்துங்கிறது, இதுல ஆய்வு அதெல்லாம் கிடையாது. 4 ரக்அத்துன்னா 4 ரக்அத் தொடர்ந்து. அப்ப இந்த அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே நம்ப வேண்டும் என்பதை சொல்வதற்காக அந்த வார்த்தை சொல்லப்பட்டது. இன்னொரு இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரின் நரம்பை விட நாம் அவனுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். இதனுடைய விளக்கம் என்ன என்று கேட்டிருக்கிறான். இந்த கேள்விக்கான காரணம் என்ன என்றால், அல்லாஹு தஆலா அரசில் இருக்கிறான் என்பது சம்பந்தமாக நாம் பேசினோம். இஸ்திவா என்று அல்லாஹு தஆலா அரசின் மீதானான் என்று குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம மாற்றக்கூடாது, இது எப்படின்னு கேட்கக்கூடாது. அல்லாஹ் அரசில் இருக்கிறான் சொல்லப்பட்டிருக்கு, நாங்க அப்படியே நம்பிட்டு போயிடணும். அல்லாஹ் அவனுடைய தகுதிக்கு ஏற்ப அவனுடைய கண்ணியத்துக்கு ஏற்ப இருக்கிறான், அவ்வளவுதான். இதுல நாங்க ஆய்வு செய்யறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ கற்பனை பண்றதுக்கோ இடம் இல்லை என்கிற செய்தியை நாம் சொல்லியிருந்தோம். அதனை ஒட்டி தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அக்ரபு இலைஹிமின் ஹப்லில் வரீத், நாம் அவனது பிறட்டிய நரம்பை விட அருகில் இருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்றானே, அப்படின்னா அரசில் இருக்கிறான் என்கிறதுக்கு இது அது முரணா இருக்குது என்கிற கோணத்துல, இது எப்படி புரிந்து கொள்வது என்கிற அடிப்படையில இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இதே போன்ற குர்ஆன் வசனங்கள் நிறைய குர்ஆன்ல இருக்கிறது. சூரா அல் ஹதீத் 57 அத்தியாயத்தின் 4 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், வஹுவா மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான், அவன் உங்களோடு இருக்கிறான். வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர், நீங்கள் செய்வற்றை அல்லாஹ் பார்ப்பவனாக இருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நீங்க எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு கேள்வியாக வரும். நாம் ஏற்கனவே சொன்ன அந்த சகோதரர் கேள்விக்காக சொன்ன வசனம் சூரா காஃபினுடைய 16 வசனம். அதிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னா, வலக்கது ஹலக்கனல் இன்சான், நாங்கள் மனிதனை படைத்தோம், அவனுடைய உள்ளத்தில் என்ன வஸ்வாஸ் என்ன ஓட்டங்கள் என்ன என்பதை நாம் அறிவோம்,
பனஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நாம் அவனது பிழை நரம்புக்கு நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். அல் குர்ஆன்ல இவ்வாறு வரக்கூடிய நிறைய வசனங்கள் இருக்கிறது. அதாவது அல்லாஹு தஆலா உங்களோடு இருக்கிறான், நீங்க ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா மூணாவது அல்லாஹ் இருக்கிறான் என்கிற மாதிரி வரக்கூடிய வசனங்கள். இது ஒரு சைட்ல இருக்கக்கூடிய வசனங்கள். இன்னும் சில வசனங்கள் நீங்க குர்ஆன்ல பாத்தீங்கன்னு சொன்னால், உதாரணமா சூரா பக்ராவினுடைய 153வது வசனம், இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். இதே சூரத்துல் பக்ராவுடைய 194வது வசனம், இன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அல்லாஹு தஆலா தக்வா உடையவர்களோடு இருக்கிறான். சூரா அன்பால் 8வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனம், இன்னல்லாஹ மஅல் முஃமினீன், அல்லாஹு தஆலா மூமின்களோடு இருக்கிறான். சூரா நஹல் 128வது வசனத்தில், இன்னல்லாஹ மஅல் லதீன தக்வா வல்லதீனஹும் முஹ்ஸினூன், அல்லாஹு தஆலா தக்வா உடையவர்களுடனும் எவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ முஹ்ஸின்களாக இருக்கிறாரோ அவர்களோடும் இருக்கிறான். இவ்வாறு நீங்கள் குர்ஆனை எடுத்து பார்த்தால் நிறைய வசனங்கள் அல்லாஹ் இவர்களோடு இருக்கிறான் என்று வரும். இந்த ரெண்டையும் அறிஞர்கள் எப்படி பார்க்கிறாங்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில இடங்களில் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான், காபிர்களை குறித்தும் அல்லாஹு தஆலா சொல்லுவான், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான்னு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மையா அல் ஆமான்னு சொல்வார்கள். பொதுவாக அல்லாஹ் அவர்களோடு இருக்கிறான்னு சொல்லப்பட்ட வசனங்கள் இதல்லாம மையா அல் ஹாசான்னு சொல்வார்கள், குறிப்பிட்டு இவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லப்படக்கூடிய வசனங்கள். இந்த ரெண்டு வசனத்தையும் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பொதுவாக அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்று எல்லாரையும் குறிப்பிட்டு வரக்கூடிய வசனங்கள் அல்லாஹு தஆலா அவன் பார்வையால அவனுடைய அறிவால அவங்களோடு இருக்கிறான், சூழ்ந்திருக்கிறான், நீங்க அல்லாஹ் விட்டு விலகிட முடியாது என்கிறத சொல்லக்கூடிய வசனங்கள். அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான், தக்வா உடையவர்களோடு இருக்கிறான், மூமின்களோடு இருக்கிறான், நல்லவர்களோடு இருக்கிறான் என்று வரக்கூடிய வசனங்கள் அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய நசர் இவங்களுக்கு இருக்குது என்கிறத சொல்லக்கூடிய வசனங்கள். இப்படித்தான் அறிஞர்கள் ரெண்டையும் பிரித்து சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு சந்தேகம் வரலாம், அல்லாஹ்வை பற்றி சொன்னதை அப்படியே நம்ப வேண்டும் என்றுதானே சொன்னீர்கள் என்ற ஒரு சந்தேகம் வரலாம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அதை பத்தி நான் சொல்லுகிற போது தெளிவான இன்னொரு விஷயத்தை சொன்னேன். அதாவது அந்த வசனங்களுக்கு ஏதாவது மாற்று விளக்கங்கள் சொல்ல வேண்டும் என்றால் ஏதாவது கரீனா காரணம் இருக்க வேண்டும். உதாரணமா ஒருவரை குறித்து இவர் எனது வலது கை என்று நான் சொல்கிறேன், அவர் எனது வலது கையாக இருக்க முடியாது, அப்படி என்றால் எனது வலது கை கூட எனக்கு ஹெல்ப்பா இருக்கிறார் என்று நம்ம மாற்று அர்த்தம் செய்வோம். அப்ப எந்த இடத்துல நம்ம நேரடி அர்த்தம் செய்வதுல நடைமுறை சிக்கல்கள் அல்லது வேறு வசனங்களுக்கு முரண்பாடு வருகிறதோ அந்த இடத்துல மட்டும் அதற்குரிய மாற்று விளக்கங்கள் சொல்லப்படும். இது மாற்று விளக்கங்கள் உண்மையாக சொல்லப்படால் அல்லாஹ்வுடைய உதவி இவர்களோடு இருக்கிறது, அதாவது அல்லாஹ்வுடைய பார்வை இவர்களை சூழ்ந்திருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்வதாக இருந்தால் மேலே நான் சொன்ன வசனத்திலேய முன்பின் பகுதியையும் நீங்கள் பார்க்கலாம். வலக்கத ஹலக்கினல் இன்சான், நாங்கள் மனிதனை படைத்தோம், அலம் மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு, அவனுடைய உள்ளத்தின் ஓட்டத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிவோம், அவனுடைய பிடரின் நரம்பை விட நாம் நெருக்கமாக இருக்கிறோம். இந்த அல்லாஹு தஆலா அவனுடைய அறிவை சொல்கிறான். இதே போல வகுவமாக்கும் ஐனமாக்கும், நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான், வல்லா விமா தாமலுன பசீர், நீங்கள் செய்வபட்டு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அப்ப பார்வையால் உங்களோடு இருக்கிறான், அறிவால் உங்களோடு இருக்கிறான் என்கிற விளக்கம் இங்கு வருகிறது. இதே போல எங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதாவது ஹிஜ்ரத் போகிற போது தௌர் கோயில இருந்தார்கள், காபிர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் அவங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நாங்க ரெண்டு பேர் தானே இருக்கிறோம் என்று சொன்ன நேரத்துல சூரா தௌபா 40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இது யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தர்ப்பத்துல தன் தோழர் அபூபக்கரை பார்த்து சொன்னார், கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான்னா அந்த காபிர்களோட அல்லாஹ் இல்லை, எதுல இல்லை, அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு இருக்கு, அல்லாஹ்வுடைய திருப்தி எங்களுக்கு, அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் எங்களுக்கு இருக்கு, அவங்களுக்கு இல்லை. ஆனா அதே நேரத்துல வகுவமாகவும் அல்லாஹு தஆலா அவர்களோட இருக்கிறான், பார்வையால செவிப்புறனால அவங்க என்ன செய்யறாங்கன்றத பார்த்து கொண்டிருக்கிறதுனால அல்லாஹு தஆலா அவர்களோடும் இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரோனிடத்தில் அனுப்புற நேரத்துல அல்லாஹு தஆலா பிரோ அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன சொல்றான், கால லா தஹாஃபா இன்னனி மஅகுமா அஸ்மஉ வரா, நான் உங்களோடு பார்ப்பவனாகவும் கேட்பவனாகவும் இருக்கிறேன், நீங்க போங்க பயப்படாதீங்க, நான் உங்களோடு இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன்னா நீங்க பேசுறது அங்க நடக்கிறதா நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த இடத்துல நம்ம அல்லாஹு தஆலா நெருக்கமா இருக்கிறான் என்று வரக்கூடிய இடங்கள், அல்லாஹு தஆலா சூழ்ந்து இருக்கிறான் என்று வரக்கூடிய இடங்கள், அல்லாஹு தஆலா உங்களோடு இருக்கிறான் வரக்கூடிய இடங்கள்ல
பொதுவாக வந்ததாங்கன்னா அல்லாஹ்வுடைய பார்வைக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கிறோம், அவருடைய அறிவுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம் என்கிற அறிவால் உங்களை நெருங்கி இருக்கிறான், அறிவால் உங்களை சூழ்ந்திருக்கிறான் என்கிற அர்த்தம் வரும். நல்லவர் ஒரு நல்லவர்களை குறித்து அல்லது குறிப்பிட்ட ஒரு சாராரை குறித்து அல்லாஹ் இவர்களோடு இருக்கிறான் என்று வந்திக்கிட்டு சொன்னா அல்லாஹ்வுடைய உதவி இவங்களுக்கு இருக்குது என்கிற அர்த்தமாகும். அல்லாஹ் தஆலா அதாவது எல்லா இடத்திலையும் நிறைந்திருக்கிறான் என்கிற கருத்து வந்து அதாவது இஸ்லாமிய அகீதாவுக்கு உட்பட்டது கிடையாது. அர்ரத் அல் ஜஹமியா வஸனாதிகா என்கிற கிதாபுல இஸ்பாத்து அன்னல்லாஹ பாயினும் மின் ஹல்கிஹி, அல்லாஹு தஆலா தன் படைப்புகளை விட்டு வேறாக இருக்கிறான் என்றும், வ இல்முஹு முஹீத்தும் பி ஜமீஉல் ஹல்க், அவனுடைய அறிவு எல்லா படைப்புகளையும் சூழ்ந்திருக்கிறது என்பதையும் உறுதிப்படுத்துவதற்கான பாடம் என்று தனியான ஒரு பாடம் இருக்கிறது. அஸ்ஸுன்னா அலி அப்துல்லா இபின் அஹ்மத் இமாம் அஹ்மது அவனுடைய மகன் அப்துல்லா அவர்களுக்கு ஒரு சுன்னா என்கிற கிட்டாப் இருக்குது. அதுல வந்து அவர் சொல்கிறார், நஅரிபு ரப்பனா அஸ்ஸவஜல், எங்களுடைய இறைவனை நாங்கள் அறிந்திருக்கிறோம், பௌக்க சபி சமாவாத்தின் அலலாஸ், அவன் ஏழு வானங்களுக்கு மேல் அரசியல் இருக்கிறான், பாயினும் மின் ஹல்கிஹி, அவன் தன் படைப்புகளை விட்டு வேறாக இருக்கிறான், அல்லாஹ் தூணிலும் இருப்பான் துருமிலும் இருப்பான் என்கிற கருத்து வருகிறது. அதை வந்து இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மல்லாஹுடைய அந்த மகனுடைய அந்த கூற்று மறுத்து சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இதே போல அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மல்லாஹுடைய ஒரு செய்தியாக அதாவது பதிவு செய்யப்படக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்னல்லாஹ தஆலா பிதாதி பௌக்கல்லாஸ், அல்லாஹு தஆலா அவன் தாத்தோடு தாத்தப்பட்டோடு அவன் அரசுக்கு மேல இருக்கிறான், இல்முஹு பிகுல்லி மகான், அவனுடைய அறிவு தான் எல்லா இடத்தையும் சூழ்ந்திருக்கிறது என்கிற செய்தியை சொல்கிறார்கள். இதே போல இமாம் ஜஹபி ரஹ்மமுல்லா அவர்கள் அல் அரிஸ் என்கிற பாடத்துல நூல்ற இந்த செய்தியை சொல்றாங்க. கவுலு அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ மமன் வாஃபகஹும், அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் அவர்கள் அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஒத்து போகக்கூடியவருடைய கருத்து என்னென்றால், யூமினு அஹ்லு சுன்னா பி உலுவில்லா அலா ஹல்கிஹி, அதாவது அல்லாஹு தஆலா தன் படைப்புகளை விட்டு மேலாக உயர்ந்திருக்கிறான், வைஸ்திவாயி அலா அரிசிஹி, அவன் தன் அரிசின் மீது இருக்கிறான் என்பதை அஹ்லு சுன்னாவல் ஜமாஅத்தின் ஏற்றுக்கொள்வார்கள். இன்னஹு பாயினு மின் ஹல்கிஹி, அவன் தன் படைப்புகளை விட்டு வேறாக இருக்கிறான், வஹும் பாயினுன மின்ஹு, அவர்களும் படைப்பை விட்டு வேறாக இருக்கிறார்கள் என்கிற செய்தி சொல்லப்படுது. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஒரு தர்க்கரீதியான ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி சொன்னால் மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக சொல்றாங்க, நீங்க ஜஹமிகள் என்று சொல்லக்கூடிய ஜஹமியாக்கள்ல வந்து அல்லாஹ் எட்டும் நிறைந்தவன், தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்கிற கருத்தை சொன்னவங்க, அவங்கள அவங்க சொல்றது பொய் என்பதை நீங்க விளங்கி கொள்ளணும்னு சொன்னால் ஒரு ஜஹமி இடத்துல நீங்க கேளுங்க எப்படி கேட்கணும்னு சொல்லி சொன்னா, வைதா அறத்தன் தாளம் அண்ணன் ஜஹமி காதிபன் அல்லாஹி ஹீன ஜஹம அண்ணல்லாஹ் அப்பிக்குள்ளி மக்கான், அல்லாஹ் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறான் என்று சொல்லுகிற விஷயத்துல ஜஹமியாவை சேர்ந்தவர்கள் பொய்யர்கள் என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும்னா அவங்களுக்கு கேள்வி கேளுங்க. அது என்ன கேள்விண்டா, அலை சல்லாஹு காண வலா செய்யும், ஒன்றுமே இல்லாத போது அல்லாஹ் இருந்தானா இல்லையான்னு நீங்க கேளுங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் இருந்தான், ஒன்றுமே இல்லாத போது அல்லாஹ் இருந்தான் என்று சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து நீங்க கேளுங்க, ஹீன ஹலக்கஷை ஹலக்கவு பி நப்சிஹி அவ் ஹார்ஜம் இன் நப்சிஹி, ஒன்றுமே இல்லாத நேரத்திலே அல்லாஹ் இருந்தான், அல்லாஹு தஆலா இந்த எல்லாத்தையும் படைத்தான், படைக்கும் போது அதை தன்னிலிருந்து படைத்தானா அல்லது தனக்கு வெளியிலிருந்து படைத்தானா என்று நீங்க கேளுங்க. இந்த கேள்விக்கு அவன் மூணு பதில் சொல்லலாம். ஒன்று, இதை தவிர மூணாவது பதில் வந்து சொல்ல முடியாது. ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னா, அல்லாஹு தஆலா தன்னிலிருந்து தான் இதெல்லாம் படைச்சான் என்று சொல்லணும். அப்படி சொன்னா அவன் காபிரா போயிடுவான். ஏன்னா மலக்குல ஒளியில இருந்து படைத்தான், ஜின்ன நெருப்புல இருந்து படைத்தான், மனிதன மண்ணில இருந்து படைத்தான் என்று சொல் அது நம்ம தெளிவாக ஹதீஸ்களை பார்க்கிறோம். அல்லாஹ் தன்னிலிருந்து படைத்தான் என்று சொன்னால் அப்போ அவன் காபிரா போயிடுவான். ரெண்டாவது ஒரு பதில் சொல்லலாம், அவன் தன்னிலிருந்து படைக்கல, தனக்கு வெளியிலிருந்து தான் படைச்சான், படைச்சதுக்கு பிறகு அதுக்குள்ள அல்லாஹ் நுழைஞ்சு கொண்டான். ஒரு ஒரு பொருளை எல்லாத்துலயும் அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னீங்கன்னா படைக்கிறதுக்கு படை தன்ன இருந்து படைத்தாண்டா இல்ல, அப்படி இருக்கிறான்னு சொன்னா அதுவும் பிள்ளை, தனக்கு வெளியில இருந்து படைத்தாண்டா தனக்கு வெளியில இருந்து படைச்சதுக்கு பிறகு அல்லாஹ் அதுக்குள்ள நுழைக்க மாட்டான் என்று அவங்க சொல்ல வேண்டும். அப்படி சொன்னாலும் அல்லாஹு தஆலா அசிங்கமான இடங்கள் மோசமான இடங்கள் அருவறுப்பான பிராணிகளுக்குள்ளேயும் அல்லாஹ் நுழைந்தான் என்று சொல்ல வேண்டும், அதுவும் குப்புறம் உண்டாக்கு. மூணாவது ஒரு பதில் அவங்க சொல்லலாம், அது என்னண்டா, தனக்கு வெளியிலிருந்து படைத்தான், பிறகு அல்லாஹு தஆலா
அதை விட்டு வேறாக இருந்தேன், அல்லாஹ் வேற படைப்புகள் வேற என்கிற நிலையில் இருந்தான்னு சொல்லி அதுதான் அகலு சுன்னாவுடைய கருத்துன்னு சொல்றாங்க. ஆகிய நான் இந்த இமாம்களுடைய கருத்துக்களை இதை வலுவூட்டுறதுக்காக நான் சொன்னேன். ஆக அல்லாஹு தஆலா அந்த இடத்துல உங்களுடைய நாடி நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறான் என்று சொன்னது, நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதையும் அல்லாஹு தஆலா அறிகிறான் என்பதை சொல்வதற்கான ஒரு வார்த்தை தான். அல்லாஹு தஆலாவுடைய ராத்தில் அவன் இருக்கிற இடமாக குர்ஆன் சொல்லக்கூடியது அரசுல இருக்கிறான், ஏழு வானங்களுக்கு மேல இருக்கிறான் என்கிறது தான் அகலு சுன்னாவுடைய கருத்து. அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, அல்லாவுக்கு அழகிய பல திருநாமங்கள் இருக்கிறது, அவற்றை கொண்டே நீங்கள் அவனை அழையுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னானே, அல்லாவுடைய திருநாமங்களை வைத்து நாம் எப்படி அல்லாவை அழைப்பது என்பது சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. குர்ஆன்ல வந்தக்கூடிய சில துவாக்களை நான் உதாரணத்துக்கு சொல்றேன். சூரா பக்ராவினுடைய 128வது வசனம், வதுப் அலைனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ பாவம் மன்னிப்பு அளிப்பாயாக, இன்னக்க அந்த தௌவாபுர் ரஹீம், நீயோ பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அன்பு நிறைந்தவன் என்று குர்ஆன்ல வருது. அப்ப இங்க என்ன சொல்றாங்க, பாவத்தை மன்னிக்குமாறு கேட்கிறாங்க, கேட்கிறாங்க, எதை சொல்லி கேட்கிறாங்க, அல்லாவுடைய அன்பை சொல்லி கேட்கிறாங்க, அல்லாவுடைய தவ்வாப் என்கிற பெயரை சொல்லி கேட்கிறாங்க, பாவங்களை மன்னிக்கிறவனே என் பாவங்களை மன்னிச்சிரு என்று கேட்கப்படுது. அப்ப இது வந்து துவாவுடைய அவனுடைய பெயரை சொல்லி அதுக்கு பொருத்தமான துவாவை கேட்கக்கூடிய ஒரு வசனம். சூரா ஆல இம்ரான், சாரி, அதாவது சூரா மூணாவது அத்தியாயத்தினுடைய 8வது வசனத்துல அல்லாஹு தஆலா சொல்றான், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத ஹித் அதைதனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ ஹிதாயத்து தந்ததுக்கு பிறகு எங்களுடைய உள்ளங்களை தடுமுறை செய்து விடாதே, வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, உன்னிடமிருந்து எங்களுக்கு உன்னுடைய ரஹ்மத்திலிருந்து எங்களுக்கு ஹிபா, ஹிபான்னா கொடை, அருள் அருள் செய்வாயாக, கொடை தருவாயாக, இன்னக்கு அந்தல் வஹாப், நீயோ பெரும் கொடையாளனாக இருக்கிறாய். அப்ப அல்லாஹு தஆலா வஹாப் கொடையாளன் என்பதை சொல்லி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொடையாக கேட்கிற ஒரு துவாவை அல்லாஹு தஆலா கற்றுத்தருகிறாங்க. இதே போல சூரா 6வது அத்தியாயத்தின் 151வது வசனத்தில், வஅத்கில்னா ஃபீ ரஹ்மத்திக்க வஅந்த அர்ஹமர் ராஹிமீன், யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துல எங்களை நீ நுழைத்திரு, நீயோ அருள் புரிகிறவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அருளாளன், அல்லாஹ்வுடைய ரஹ்மா அவன் அர்ஹம் ரஹ்மான்ங்கிறத சொல்லி நீ எங்களுக்கு ரஹ்மத் செய் என்று கேட்கப்படுது. 7வது அத்தியாயத்தின் 155வது வசனத்தில், எங்களுக்கு நீ பாவ மன்னிப்பு அளிப்பாயாக, எங்களுக்கு நீ அன்பு செலுத்துவாயாக, அந்த கைருள் காபிரீன், பாவங்களை மன்னிப்பவர்களை நீ மிகச் சிறந்தவன். அப்ப அல்லாஹு தஆலாவுடைய காபீர் என்கிற பெயரை சொல்லி பாவ மன்னிப்பு கேட்கப்படுகிறது. இதே போன்று அல்லாஹ்விடத்துல ரஹ்மத் கேட்கப்படுது, அந்த கைருள் ராஹ்மீன், நீ அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறவர்களில் மிகச்சிறந்தவன் என்கிறது 24வது அத்தியாயத்தினுடைய 109வது வசனம். அப்ப நாங்க பாவ மன்னிப்பு கேட்கிற போது அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு பெயரை சொல்லி கேட்கலாம், குழந்தை பாக்கியம் கொடுக்கறதை பத்தி கேட்கும்போது அல்லாஹ் வஹாப் என்ற பெயரை சொல்லி கேட்கலாம், அல்லாஹ்விடத்துல அன்பை கேட்கிற போது அல்லாஹ்வுடைய ரஹ்மான் ரஹீம் என்கிற பெயர்களை சொல்லி கேட்கலாம். இவ்வாறு அல்லாஹ்வுடைய அந்த நாம் கேட்கிறதோடு சம்பந்தப்பட்ட ஒரு அல்லாஹ்வுடைய இஸ்மை சொல்லி, அல்லாஹ்வுடைய திருப்பெயரை சொல்லி நாங்கள் அந்த அல்லாஹ்விடத்துல துவா செய்யலாம். அடுத்த ஒரு சகோதரர் கேட்டிருந்தார், அஸ்மா உஸ்னா என்கிறத நம்ம அந்த ஒரு ஓர்டர்ல சொல்லப்படுது, அந்த ஓர்டர்ல தான் நம்ம பாடமாக்கணுமா என்கிற ஒரு செய்தி சொல்லப்பட்டது. இதோட சம்பந்தப்பட்ட சில செய்திகளை சுருக்கமாக நாம் பார்ப்போம். குர்ஆனை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா அல்லாஹ்வுடைய திருப்பெயர்கள் பல இடங்கள்ல பல மாதிரி வந்திருக்குது, சில இடங்கள்ல அதிகமான பெயர்கள் ஒரே இடத்துல வந்திருக்கக்கூடிய செய்தியை நாங்க பார்க்கிறோம். உதாரணமாக சூரா அல் ஹஸர் 59வது அத்தியாயத்தினுடைய 22, 23, 24 வசனங்கள்ல நிறைய பெயர்கள் வந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்க பார்க்கலாம். அல்லாஹ் உள்ளதி லா இலாஹ இல்லா ஹுவ, அவன் தான் வணக்கத்துக்குரிய நாயன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, ஹுவ ஆலிமுல் கைபி வஸ்ஸஹாதா, பகிரங்கமானவற்றை மறைவானவற்றையும் அறிந்தவன், ஹுவ ரஹ்மான், அவன் ரஹ்மானாக இருக்கிறான், அர் ரஹீம், அவன் ரஹீமாக இருக்கிறான், உவல்லாஹ் உள்ளதி லா இலாஹ இல்லா ஹுவ, வணக்கத்துக்குரிய நாயன் அவனை தவிர யாரும் இல்லை, அவன் அல் மலிக், அவன் ஆட்சியாளன், அல் குத்தூஸ் பரிசுத்தமானவன், அஸ்ஸலாம் பாதுகாப்பு சாந்தி அளிப்பவன், அல் முஹ்மின், அல் முஹைமின், அல் அசீஸ், அல் ஜப்பார், அல் முத்தகப்பிர், இப்படியே அடுத்த வசனத்துல ஹுவல்லாஹ் உல் ஹாலிக் உல் பாரி உல் முசவ்விர் என்கிற பெயர்கள் சொல்லப்படுகிறது. இதே போல சூரா ஜும்மாவுடைய முதலாம் வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, யுசப்பிஹுல்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த், அல் மலிக்குல் குத்தூஸ் அல் அசீஸ் அல் ஹக்கீம், இங்க வந்து மலிக்குல் குத்தூஸ் எங்களுக்கு அடுத்ததாக அல் அசீஸ் அல் ஹக்கீம் வந்திருக்கிறது.
இந்த ரெண்டு வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து இல்லை என்றத நம்ம புரியலாம். ஒரு ஆர்டர் தான் இன்னைக்கு அஸ்மாவுல் ஹுஸ்னா சொல்லப்படுகிறது. இது இது சம்பந்தமாக என்ன செய்தி இருக்குது என்ன பார்த்தோம்னு சொன்னால், சுனன் திருமதியில 3507 அறிவிப்பு. இந்த அறிவிப்புல அல்லாவுக்கு 99 திருநாமங்கள் இருக்கிறது. யார் அவற்றை மரணம் எடுக்கிறாரோ அவர் அல்லாஹுத்தால அவருக்கு சுவர்க்கத்தை கொடுப்பான்ங்கிறதை சொல்லி இந்த 99 பேர்கள் வருகிறது. இதுல சில பேர்கள் சம்பந்தமான சர்ச்சைகள் இருக்குது. நம்ம பின்னால நம்ம அந்த பேர்கள் சம்பந்தமான தெளிவை பெறுகிற போது அவற்றை குறித்து நாங்க பார்க்கலாம். இது இந்த கேள்விக்கான பதிலாக மட்டும் நான் சொல்கிறேன். இந்த ஹதீஸ் வந்து சஹீஹா லைஃபாங்கிறதுல அறிஞர்கள் மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கு. இந்த ஒரு ஓர்டருக்கு நம்ம இருக்குது, இந்த ஓர்டரை நம்ம ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டா இது பிழை இல்லை. இந்த வேலை இந்த ஹதீஸ் லைவாக இருந்தாலும் கூட அந்த ஓர்டர்ல நம்ம பாடமாக்குறதுங்கிறது பிழை இல்லை. ஏன்னா நாங்க ஏதோ ஒரு ஒழுங்குல தான் பாடமாக்க போறோம், அது இருக்கிற ஒரு ஒழுங்குல நம்ம பாடமாக்கிட்டு போறோம். அதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. இப்போ சாதாரணமான 10 நம்பர்கள் கொண்டதுதான் நம்ம பயன்படுத்தக்கூடிய டெலிபோன் நம்பர். இந்த 10 நம்பரையும் நம்ம ஒரு சிஸ்டத்துக்கு பாடமாக்கியிருந்தா அந்த சிஸ்டத்தை மாத்தினாலே நமக்கு டக்குன்னு குழம்பிருக்கும். உதாரணமாக 24, 25, 26 இத நம்பர்னு வச்சுக்கோங்க. அவரோட நம்பர் வந்து 25, 26, 27 இது நம்பர்னு சொல்லி இவர் இப்படி பாடமாக்கியிருப்பார். இந்த 26, 25ங்கிறத நாங்க 222 அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டா குழம்பிடுவது. அவர் ரெண்டு ரெண்டா பாடமாக்கியிருக்கிறது, 3-3 நம்ம உடைச்சிட்டோம்னு சொன்னா கூட இல்லையே நம்ம நம்பர் இப்படி வராதேன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப நம்ம ஏதோ ஒரு ஒழுங்குல இருந்தா அந்த ஒழுங்கு நமக்கு பாடமாக்குறதுக்கு லேசாக இருக்கலாம். ஆனா இந்த ஒழுங்குலதான் பாடமாக்குன்றது கட்டாயம் கிடையாது. அப்படி அந்த ஒழுங்குல நம்ம பாடமாக்குறதுங்கிறது பிழையும் கிடையாது. இதுல சில பேர்கள சில சர்ச்சைகள் வந்திருக்கக்கூடிய பேர்கள சர்ச்சைகள் இருக்குது. அது ஒரு கேள்வியாகவும் கேட்டுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பேர்கள்ல பலகீனமான பேர்களும் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்னென்ன திருநாமங்கள் இருக்குது என்பதையும் அதற்குரிய ஆதாரங்களையும் தாங்கன்னு கேட்டுறாங்க. ஒரு நீண்ட கேள்வி இது. நம்ம இந்த பாடத்தினுடைய முடிவுல முடிந்தால் ஒவ்வொரு திருநாமத்துக்கும் உரிய ஆதாரம் என்னங்கிறத சுருக்கமாக நம்ம பார்த்துக்கொள்ளலாம் இன்ஷால்லாஹ். அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. சூரா தௌபாவினுடைய 32 வசனத்தில் அல்லாஹு தஆலா யுரீதுனல்யுத்ஃபி நூர் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒளியை அவர்கள் தங்களுடைய வாய்களால் ஊதி அணைக்க விரும்புகிறாங்க, ஊதிய பார்க்கிறாங்க, ஆனா அல்லாஹு தஆலா தன் ஒளியை பூர்ணப்படுத்திய தீர்வான் என்று சொல்லப்படுது. இங்க அல்லாஹ்வுடைய ஒளி என்று எதை சொல்லப்படுது என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. இங்க அல்லாஹ்வுடைய ஒளி என்று நபிமார்களுக்கு அனுப்பப்பட்ட வகி மார்க்கம் தான் சொல்லப்படுது. இந்த மார்க்க பிரச்சாரத்தை தங்களுடைய வாய்களால் ஊதி அணைத்து விடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க, அல்லாஹு தஆலா இதை பூர்ணப்படுத்துவான் என்கிறது சொல்லப்படுது. அதுக்கு அடுத்த வசனத்திலையும் அல்லாஹு தஆலா அதை உறுதிப்படுத்துறமான செய்தியை சொல்கிறான். அவன் தான் இறை தூதரை தெளிவான நேர்வழியையும் சத்தியத்தையும் கொடுத்து அனுப்பினான். வெறுத்த போதிலும் எல்லா தீன்களை விடவும் அதை மேலோங்க செய்வதற்காக என்ற ஒரு செய்தி சொல்லப்படுது. இங்க நூருல்லா என்று சொல்லப்படுறது அல்லாஹ்வுடைய ஒளிங்கிறது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லப்படுகிறது. இவைகள் தான் அதாவது கேள்விகளாக வந்திருந்த விஷயங்கள். இப்ப நாங்க சுருக்கமாக அர் ரஹீம் என்கிற அந்த பேருக்கும் நம்ம செல்வோம். இந்த ரஹ்மான் ரஹீம் என்கிற ரெண்டு பேருமே ஒரு மூலத்திலிருந்து வந்தது. அந்த மூலம் என்னன்னு சொன்னா ரஹம் என்பது. ரஹம் என்று சொன்னால் கருப்பைக்கு சொல்லப்படுது. கருப்பைக்கு ரஹம் என்று சொல்லப்படுது. நாங்க உதாரணமா அடிக்கடி ஹதீஸ்களை கேட்போம், சிலத்துர் ரஹம். சிலத்துர் ரஹம் என்றால் குடும்ப உறவு என்று சொல்லப்படும். சிலத்துர் ரஹம், குடும்ப உறவை பேணி நடத்தல் என்பது சொல்லப்படும். ஏன் குடும்ப உறவுன்னு சொல்லப்படுதுன்னா அதாவது பிறப்பின் ஊடாக வரக்கூடிய உறவுகள். நானா தம்பி, தாத்தா தங்கச்சி, வாப்பா சாச்சா, இந்த உறவுகள் வந்து பிறப்பின் மூலமா வாரது, திருமணத்தின் ஊடாக அல்லாம அதாவது கருவறை ஊடாக வரக்கூடிய உறவுகளில் இந்த உறவுகளை பேணுவதற்கு சிலத்துர் ரகம் என்று சொல்லப்படும். இந்த ரகம் என்கிற வார்த்தையை ஏன் அன்புக்கு பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அன்புகள் எல்லாம் மிகப்பெரிய அன்பு என்னன்னு சொன்னா கருப்பை ஊடாக வரக்கூடிய அன்புதான். அதாவது தாய் பிள்ளை மீது காட்டக்கூடிய அன்புதான் அது. அது அந்த அங்கதான் அது அந்த அன்பு பிறக்குது. இதுல இருந்து பெறப்பட்ட ஒரு வார்த்தை ரஹம் என்கிற வார்த்தையிலிருந்து பெறப்பட்ட சொல்லூடாகத்தான் ரஹ்மான் ரஹீம் என்கிற வார்த்தைகள் வருது. இது அன்பினுடைய ஆக உச்சகட்டத்தை சொல்லக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள். இந்த ரஹ்மான் என்கிறது இந்த வார்த்தைக்கான ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னா நல்லவன் கெட்டவன் ஏற்றுக்கொண்டவன் இருக்கிறவன் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அன்பு காட்டுகிறான் என்கிற செய்தி.
ஆனால் இந்த ரஹீம் என்கிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிட்ட பொழுது சூரா அஹ்சாப் அதாவது 33 அத்தியாயத்தில் 43 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், ஹுவல்லதி யுஸல்லி அலைக்கும் வ மலாயிக்கத்து, அவன் தான் உங்கள் மீது சலாம் சொல்கிறான், சலாம் உங்களுக்காக அவன் அருள் செய்கிறான், அவனுடைய தூள அவனுடைய மலக்குகளும் யுஹ்ரிஜுக்கும் மினல் துலுமாத்தி இலன் நூர், அவனுடைய மலக்குகளும் உங்களை இருள்களிலிருந்து ஒளியின்பால் கொண்டு வருவதற்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். வகான பில் முஃமினீன ரஹீமா, அல்லாஹு தஆலா மூமின்களோடு அன்பாக இருக்கிறான். இந்த அன்பு எதை குறிக்குது என்று சொல்லிட்டோம்னா, ரஹ்மான் என்கிறது உலகத்தில் எல்லாரும் மீதும் அல்லாஹ் காட்டக்கூடிய அன்பை குறிக்கும். ரஹீம் என்பது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா மூமின்கள் மீது மட்டும் புரியக்கூடிய அவங்கள் மீது மட்டும் காட்டக்கூடிய அன்பை பாசத்தை குறிக்கும். குர்ஆன்ல வந்து இந்த அதாவது ரஹ்மான் போன்ற வார்த்தைகள் அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்காது. ஆனால் இந்த ரஹீம் என்கிற வார்த்தையை அல்லாஹு தஆலா நபிக்கு பயன்படுத்தியிருக்கிறான். ஆனால் அல்லாஹுக்கு பயன்படுத்துகிற போது அர் ரஹீம் என்கிற அலிப்லாமோடு பயன்படுத்தப்பட்டிருக்கும். நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அலிப்லாம் இல்லாமல் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சூரா தௌபாவினுடைய 128 வசனம், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிடந்தே உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார், அசீசுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் கஷ்டப்படுவது அவருக்கு சிரமமாக இருக்கும். அதாவது முஸ்லீம்கள் அதாவது ரசூல்லா உம்மத்தினர் கஷ்டப்படுவது ரசூல்லாவுக்கு சிரமமாக இருக்கும். ஹரீசுன் அலைக்கும், உங்கள் விஷயத்தில் அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார், பெரு மோமினீன ரவுஃபுன் ரஹீம், மோமின்கள் விஷயத்தில் அவர் அன்புள்ள கொண்டவராகவும், ரவுஃப் என்கிறதும் நேசத்தை குறிக்கக்கூடிய பாசத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். இந்த ரவுஃப் என்கிறது அர் ரவுஃப் என்பது அல்லாஹ்வுடைய பெயர்களின் ஒன்று, அர் ரஹீம் என்பதும் அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று. இந்த ரெண்டு பெயர்களையும் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அலிப்லாம் பயன்படுத்தாமல் இங்கு பயன்படுத்தியிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இதே போல அல்லாஹ்வுடைய பெயரோடு ஒட்டிய மாதிரியான பெயர்கள் குர்ஆன்ல சிலருக்கு சொல்லப்பட்டிருக்கு, மொழி ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த பெயர்களை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம், ரசூலுல்லாஹும் அன்பானவர் தான், ஆனால் அல்லாஹ்வுடைய அன்புக்கு அவருடைய அன்பு ஈடானது கிடையாது, நிகரானது கிடையாது, சமனானது கிடையாது. அல்லாஹு தஆலா அன்பு செலுத்துவதுடன் ஈடிணையற்றவன், நிகரற்றவன், உயர்ந்த நிலையில் இருக்கிறவன், அந்த நிலைக்கு யாரும் வர முடியாது என்ற அம்சத்தை சேர்த்து நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்ததாக இந்த ரஹ்மான் ரஹீம் என்கிற பெயர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னா, அல் குர்ஆன்ல அர் ரஹ்மான் என்கிற பெயர் தனியாக குர்ஆன்ல பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரஹ்மான் வலதா, ரஹ்மானுக்கு குழந்தை இருக்கிறதாக அவர்கள் சொல்கிறார்கள், ரஹ்மான் என்கிற பெயர் தனியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த இதே மாதிரி குர்ஆன்ல பல இடங்கள்ல ரஹ்மான் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த ரஹீம் என்கிற அல்லாஹ்வுடைய ரஹீம் என்கிற பெயரை பொறுத்தளவுல குர்ஆன்ல எங்கேயுமே தனியாக அதோட பெயராக தனியாக வந்திருக்காது, இன்னொரு பெயரோடு இணைந்து வந்திருப்பதைத்தான் நாம் பார்க்கலாம். குர்ஆன்ல பல இடங்கள்ல வேறு வேறு பெயர்களோடு இணைந்து வந்திருக்கு. உதாரணமாக சூரா பக்ராவுடைய 37 வசனத்தில், இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனும் அன்பு நிறைந்தவனாகவும் இருக்கிறான், நிகரற்ற அன்பாளனாக இருக்கிறான் என்கிறது சொல்லப்படுது. இதே போல சூரா யூனுஸ் 10 அத்தியாயத்தினுடைய 107 வசனத்தில், வஹுவல் கஃபூரு ரஹீம், அவன் பாவங்களை மன்னிக்கிறவனாகவும் அன்புள்ள கொண்டவனாகவும் அளவற்ற நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான் என்கிறது சொல்லப்படுது. இதே போல சூரா தூர் 28 வசனத்தில், இன்னஹு ஹுவல் பர்ருர் ரஹீம், அவன் பேருவகாரம் புரிகிறவனாகவும் அன்பு கொண்டவனாகவும் இருக்கிறான். இவ்வாறு ஏனைய பெயர்களோடு இணைத்து தான் இந்த ரஹீம் என்கிற ரஹீம் என்கிற பெயர் குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்கனவே நான் சொன்ன இந்த பெயர்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த பாவத்தை மன்னிக்கிறவனும் அன்பும் கொண்டு கொண்டு நெருக்கமானதுதான், பேருவகாரம் செய்கிறவன் பாவங்களை மன்னிக்கிறவன் இதுவும் கொண்டு கொண்டு நெருக்கமானதுதான். இதே போல ஏற்கனவே சொன்ன பாவங்களை மன்னிக்கிறவன் இதுவும் ரெண்டும் ஒன்று கொண்டு நெருக்கமானது. ஆனால் அது குர்ஆன்ல 13 இடங்கள்ல அல்லாஹு தஆலா பைன்ன ரப்பக லஹுவல் அஸீஸுர் ரஹீம், நிச்சயமாக உமது இறைவன் இருக்கிறானே அவன் யாவற்றையும் மிகைத்தவனும் அன்பு நிறைந்தவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். 13 இடங்களில் இதே வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அல்லாஹு தஆலா அனைத்தையும் மிகைத்தவன், அதே நேரம் அன்பு கொண்டவன் என்கிறது இணைத்து சொல்லப்படுது. முன்னால சொல்லப்பட்ட பெயர்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அன்புக்கும் நெருக்கமான பெயரா இருக்குது, பாவத்தை மன்னிக்கிறவன், பேருபகாரம் புரிகிறவன், அன்புக்கும் நெருக்கமான பெயர். ஆனால் மிகைத்தவன், யாவற்றை மிகைத்தவன் என்பது அன்புக்கு நெருக்கமா இருக்குதா என்று கேட்டா,
இதுல ஒரு அடிப்படையை நாம் குறிக்க கொள்ளலாம். என்னன்னு சொன்னா, அடுத்ததை மிகைப்பதற்கு ரெண்டு வழி இருக்கு. வன்முறை ஊடாகவும் ஒரு ஆள் இன்னொரு ஆளை மிகைக்கலாம், தன்னுடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வரலாம், தனது கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு கொள்ளலாம், தன்னை மீறி போகாத ஒரு நிலைக்கு கொண்டு வரலாம், தனக்கு கட்டுப்பட வேண்டிய ஒரு கட்டாய தன்மையை கொடுக்கலாம், அதே நேரத்தில் அடக்கி ஆளலாம். அதே நேரத்துல அன்பின் மூலமாகவும் ஒருவர் மற்றவரை தன் ஆளு அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்கு ஒரு ஆள் வைக்கலாம். அப்ப இஸ்லாத்தினுடைய ஒரு விருப்புத்தன்மை என்று சொல்லப்படுது, அன்பின் மூலமாக மிகைத்தல், அன்பால அடுத்தவங்களை கவர்தல். இந்த ஒரு பண்பை நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பார்க்கலாம். எதிரிகளை அவர்கள் வாழ்முனையில் வீழ்த்தியதை விட எதிரிகளை அவர்களுடைய நல்ல பண்புகளால் வீழ்த்தி நண்பர்களாக மாற்றினீங்க. எதிரியை அழிப்பதல்ல, எதிரியை நண்பராக மாற்றிய நிகழ்வுகள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அதிகமாக இருக்குது. முசா, அதாவது சுமாமாரினுடைய சம்பவங்கள், பத்ர், அதாவது பத்து மக்கா வெற்றியின் போது அனைத்து குற்றவாளிகளுக்கும் பொது மன்னிப்பு கொடுத்த போன்ற சம்பவங்களூடாக எதிரியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பராக மாற்றியிருக்கிறார்கள் என்கிற அம்சத்தை நாங்கள் பார்க்கலாம். அன்பின் மூலமாக அனைத்தையும் மிகைத்தல் என்கிற ஒரு வழிகாட்டல் இதுல கொடுக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா அதாவது அன்பாளன் அனைத்தையும் மிகைத்தவன் என்கிற செய்தியும் சொல்லப்படுது. இப்ப ரஹீம் என்கிற பெயர் இவ்வாறுதான் குர்ஆன்ல ஏனைய பெயர்களோடு இணைத்து பேசப்பட்டிருக்கிறது என்கிற அடிப்படை அம்சத்தை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ளலாம். இந்த ரெண்டு பெயர்களையும் படிக்கிற போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் என்னென்னா, என்னுடைய இறைவன் அன்பாளன், என்னுடைய இறைவன் அருளாளன். எனவே அருளாளனை வணங்கக்கூடிய நாங்கள், அவனை இறைவனாக ஏற்றுக்கொண்ட நாங்கள், நாங்களும் அன்புள்ளவர்களாக அருள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர நாம் வந்து கடும்பக்கூடியவர்களாக கல்நெஞ்சம் உள்ளவர்களாக இருக்க முடியாது என்கிற ஒரு அம்சத்தை எங்களுடைய அதாவது மனதிலே நாங்கள் பதிந்து கொள்ள வேண்டும். நாம் அடுத்தவர்கள் எங்களுக்கு தவறு செய்கிற போது நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதை அல்லாஹு தஆலா சொல்கிற போது, உங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா என்று அல்லாஹு தஆலா சூரா நூருடைய அம்புபக்கோடு சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறாங்க. அப்ப அதை வைத்து நாங்கள் என்ன புரிந்துகிறோம், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறவன், எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அப்படியாக இருந்தால் என்ன, நாங்கள் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவ அல்லாஹு தஆலா ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், அன்பு நிறைந்தவன். அவனை நாங்கள் வணங்குகிறோம், அவனை நாங்கள் போற்றுகிறோம். ஆனால் அவனை போல அந்த 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 அன்பை நாங்கள் எங்களுடைய அடையாளமாக ஆக்கிக் கொள்ளாமல் வன்முறையை நாம் எங்களுடைய அடையாளமாக ஆக்கிக் கொள்வோம், கடும்போக்கை எங்களுடைய அடையாளமாக நாம் ஆக்கிக் கொள்வோம், அதாவது கல் நெஞ்ச போக்கை நாங்கள் அடையாளமாக ஆக்கிக் கொள்வோம் என்று சொல்லி சொன்னால், இது சரியாக இறைவனை புரிந்து கொண்டதாக அந்த இறைவனுக்கு நாங்கள் அடிமையாக வாழ்வதற்கான ஒரு அடிப்படையாக இருக்காது. எனவே அன்பாளனை ஏற்றுக்கொண்ட நாங்கள் அன்பினை அதாவது அடிப்படையாக கொண்டு அருளை அடிப்படையாக கொண்டதாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை அம்சத்தை நாங்கள் இந்த ரெண்டு திருநாமங்களையும் ஒட்டி நாங்கள் புரிந்து கொள்ள முயற்சிய வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் பல திருநாமங்கள் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்தில் நெருக்கமான அர்த்தங்கள் கொண்ட திருநாமங்கள் இருக்கிறது. இதே நேரத்தில் அல்லாஹு தஆலா அன்பாளனும் அதே நேரத்தில் தவறு செய்கிறவர்களை தண்டிக்கிற போது அவன் தண்டிப்பது போல் யாரும் தண்டிக்க முடியாது. இதுல ஒரு சைட்டை எடுத்து அல்லாஹ் அன்பாளன் நாங்க என்ன செஞ்சாலும் மன்னிக்கிட்டு போயிடுவான்னு சொல்லி தவறு செய்யறதுக்கான வழி அல்ல. இது எங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வதற்கான, எங்களுடைய மனப்போக்கை மாற்றிக் கொள்வதற்கான, எங்களுடைய இரக்க குணத்தையும் அந்த கருணை தன்மையும் எங்களை மனசில் உருவாக்கிக் கொள்வதற்காக சொல்லப்படக்கூடிய செய்திகள். இதே நேரம் இறைவன் தண்டிக்கிறவர்களை கடுமையாக அவன் தண்டித்தால் அதை போல் வேறு யாராலும் தண்டிக்க முடியாது. அவன் அன்பு காட்டினால் அதுக்கு நிகராக யாராலும் அன்பு காட்ட முடியாது. அல்லாஹு தஆலாவுக்கு கோபம் என்கிற பண்பும் இருக்கிறது, அன்பு என்கிற பண்பும் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மா அன்பு என்கிற பண்பு கோபம் என்கிற பண்பை முந்தி விட்டது, அதை முகைத்து விட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்லிக்கிறார். ரெண்டும் இருக்குது, அது அன்பு என்கிற பண்பு தான் அல்லாஹ்வுடைய பண்புல நினைத்தது என்கிற செய்தி சொல்லப்படுது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்வோம். இதோடு சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகளில் இன்னும் சில அஸ்மாக்களுடைய பொருள், அதாவது பொருட்களையும், அதிலிருந்து நாம் எங்களுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய அடிப்படையான சில அம்சங்களையும் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சானஹு தஆலா எங்களுடைய அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொள்வதற்கும் அந்த புரிந்து கொண்ட புரிதலின் அடிப்படையில் அகீதாவை நாம் சீர்படுத்திக் கொள்கிற அதே நேரத்தில் அதை மையமாக கொண்டு எங்களுடைய தனிப்பட்ட சமூக வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்கும், எங்களுடைய இயல்புகளை நாங்கள் மாற்றிக் கொள்வதற்கும், எங்களுடைய குணங்களை நாங்கள் சீர்திருத்திக் கொள்வதற்கும், அதனோடு
ஒட்டி எங்கள் மற்ற சமுதாயம் ஏனைய மக்களோடு எங்களுடைய தொடர்பாளர்களை சீர் செய்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சனஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌபிக் செய்வானாக என வேண்டி விடைபெறுகிறேன். வாஹிர் தௌவானா. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.